கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 21 நாட்கள் இயேசுவின் பாதத்தில், இந்த 11 நாள் ஜெப நாட்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். 11ஆம் நாள் மாலை வேளை நல்ல ஒரு ஆராதனை நேரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மாலையில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்ம எல்லோரும் துதித்து கொண்டே இருக்க போகிறோம், நல்லா பாடி தேவனை கீர்த்தனம் பண்ண போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்கள், உங்கள் வீடுகள் துதியினால் நிரம்ப போகுது. நான் முன்பு சொன்னது போல், உங்களுடைய தாள வாத்தியங்கள், ஒரு வேளை உங்கள் வீட்டில் ட்ரம் செட் இல்லை, கிட்டார் இல்லை, கீபோர்டு இல்லைன்னா யோசிக்க வேண்டாம். ஒரு பிளேட்டு, ஒரு பக்கெட்டு, எது வேண்டுமானாலும் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். நல்லா கைகளை தட்டி உங்கள் வாத்திய கருவிகளை இயக்கி நீங்கள் எல்லாம் பாடி மகிழ்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறீங்க. அதற்கு நம்முடைய ஊடக குழுவினர், நம்முடைய சபையில் இருந்த நல்ல துதி பாடல்களை இந்த வேளையில் உங்களுக்காக ரீப்ளே பண்ணுறாங்க. மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம், இணைய போகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம அருமையான சகோதரர் யுவராஜ் உங்களுக்கு தொகுத்து வழங்குவார்கள். நல்ல ஒரு துதி வேளையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உண்மை நன்றியோடு 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 நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்பின் இயேசுவே, இந்த ஒரு வித்தியாசமான துதி வேளை உண்மையாகவே எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வேலையாக இருக்கு. ஆண்டவரே, துதியினால் எரிகோ கோட்டைகள் விழ, துதியினால் அன்பினேசுவே சிறைச்சாலை கதவுகள் அசைய கட்டுகள் அகலை, துதியினாலே அன்பினேசுவே உம்முடைய சக்கனா மகிமை வீடுகளில் வந்து இறங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை பாடி கீர்த்தனம் பண்ண ஒரு நல்ல வேலை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட்டி கொடுக்கும்படியாக அடிமை சேப்பிக்கிறேன். இதற்காக பிரயாசப்பட்ட அருமையான தம்பிமாரே சகோதரர்களை ஆசீர்வதிங்க. உண்மையாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமேன். பிரயத்திலார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அந்த ஆராதனை வேலைக்குள்ளே போவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். புதன்கிழமை நம்ம எல்லாரும் சபையாய் கூடி வருவோம். காலையில் 6 மணிக்கு தியான ஆராதனை ஜப வீட்டில் நடைபெறும். மாலையிலும் அதே போல் நமக்காக ஜப வீட்டில் ஜப வேளையும், பிரியமானவர்களே அவரை தியானிக்கிற அருளுரை வேளையும் இருக்கும். வந்து பங்கு பெறக்கூடிய நாட்களில் வந்து பங்கு பெறுங்க. கச்சிதமான 26ஆம் தேதி உள்ள நிகழ்ச்சியை நினைவைத்துக் கொள்ளுங்கள். நிறைவு நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு, நிறைவு நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பிரதர் யுவராஜ் இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக அந்த தொகுத்து வழங்கி நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஹலிலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு சில பாடல்களை பாடி துவங்குவோம். ஹலிலூயா. முதலாவதாக, அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கியே நீர் முதற்பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றோ. ஹலிலூயா. அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றும். உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றும். என் இயேசுவே நேசித்தீரோ, எம் மாத்திரம் அன்னானனா. என்
இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் மரித்தோரில் முதலெழுந்த தினா புது சிருஷ்டியின் தலையானீரே மரித்தோரில் முதலெழுந்த தினா புது சிருஷ்டியின் தலையானீரே சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவாய் அளித்தீர் அப்போஸ்தலரே சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவாய் அளித்தீர் அப்போஸ்தலரே என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் அறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க அறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க ஆவியால் அபிஷேகித்திரென்னையுமே உம் சாயலில் நான் வளரு ஆவியால் அபிஷேகித்திரென்னையுமே உம் சாயலில் நான் வளரு என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் வருங்காலங்களில் முதற் பேரான் நீரிருக்க நாம் சோதரரா வருங்காலங்களில் முதல் பேரான் நீரிருக்க நாம் சோதரரா உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டி உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டி என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் ஹல்லேலூயா நாம் இன்னொரு பாடலை பாடுவோம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம் இன்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம் இன்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம் பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று நாம் ஒரு சிறப்பு பாடல் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் பழைய பாடல்களின் தொகுப்பு ஆராதனை அதாவது நாம் ஏற்கனவே மகிழ்ந்து பாடியிருந்ததான பழைய பாடல்களை மீண்டும் நினைவு கூர்ந்து அவைகளை களிப்புடன் பாடி துதிக்கலாம் அதாவது உங்கள் வீடுகளில் உள்ள உங்கள் கருவிகளை உங்கள் இசை கருவிகளையும் உங்கள் கரங்களையும் தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள் நாம் தேவனை துதிப்போம் ஹல்லேலூயா முதலாவது கொண்டாட்டம் கொண்டாடுவோம் இயேசுவை நாம் இயேசுவை கொண்டாடுவோம் கொண்டாடுவதற்கு அவரை தவிர யார் உளர் உயிர் தெழுந்த இப்பொழுதும் உயிரோடு உள்ள நம் இயேசுவை கொண்டாடுவோமா
நாம் கொண்டாடி பாடல் பாடிவிட்டோம். கொண்டாடப்பட வேண்டியவர் நம் மத்தியில் உள்ளாரா? ஆம், அவர் நம் மத்தியில் எழுந்தருளியுள்ளார். எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியுள்ளாரோ அங்கே நான் இருப்பேன் என்றவர் நம் மத்தியில் எழுந்தருளியுள்ளார். பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவ சபையிலே உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு
நம்முடைய தேவன் பரலோகத்தில் வாசம் செய்பவர். அவர் பராக்கிரமம் உள்ளவர். நமக்கு துணையாய் என்றென்றும் இருப்பவர். நம்முடைய கஷ்டத்திலும் நம்முடைய பலவீனத்திலும் நமக்கு பலனாய் இருப்பவர். அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. பாடுவோமா? பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே சர்வலோகத்தை படைத்தவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷாதாய் எல் ஷாதாய் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே சர்வலோகத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. பராக்கிரமம் உள்ளவரே சர்வலோகத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை.
பரலோக தீவனே பராக்கிரமம் உள்ளவரே சர்வலோகத்தை ஆள்பவரே உம்மராகாதது எதுவுமில்லை பராக்கிரமம் உள்ளவரே சர்வலோகத்தை ஆள்பவரே உம்மராகாதது எதுவுமில்லை சர்வலோகத்தை ஆள்பவரே உம்மராகாதது எதுவுமில்லை சிலுவையில் அவர் என்றோ யாவற்றையும் வெற்றி சிறந்தவர் வெற்றி 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 அவர் நாமத்திற்கே வெற்றி இன்று நாம் அவர் நாமத்திற்கே வெற்றி என்று ஹிந்தியில் முழங்குவோம் ஜெய் ஜெய் நாம் இயேசு நாம் ஜெய் ஜெய் நாம் இயேசு நாம் காமே சுகபோஷா
ஆமென். வெற்றி என்பது அவருக்கு மட்டுமல்ல, அந்த வெற்றியை நமக்கும் கொடுத்தவர் நமது ஆண்டவர் இயேசு. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நாம் நிற்கும்போது நமது பாவ பாரம் நீங்கி நாம் வாழ்வடைகிறோம், பாவத்தின் மீது வெற்றியையும் பெறுகிறோம். அதை குறித்து பாடுவோமா? நானும் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி away. It was there by faith
சிலுவை அண்டையில் நம்பி வரும்போது நாம் வெற்றி கனியை புசிக்க முடியும். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவர் தருகிறவர். மட்டுமல்ல, மற்ற எல்லாவற்றையும் தருபவர். இல்லை இல்லை, எல்லாமும் அவராகவே இருக்கிறார். நாம் அந்த எல்லாமான அவரை நாம் துதிப்போம். He is my everything. He is my all. He is my புதிதாக என் ஜீவியம் மாற்றுகிறான். ஜீவியம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது, புதிதாக மாறிக்கொண்டே வருகிறது. என் இயேசுவின் மேலுள்ள அன்பு, என் இயேசுவின் மேலுள்ள ஒரு தாகம், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிற என்னுடைய நாட்டம் பழகுறதான் உழுந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதனுடைய ஜீவியத்தில் மாறிக்கொண்டே வருகிறது, அது என் ஜீவியத்தில் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா, புதிதாக என் ஜீவியத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, பழவிகள் உழுந்து போயின, பழைய எல்லா ஆசைகளும் என்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஹல்லேலூயா, உலகத்தின் மேல் என்னுடைய ஆசை ஆசாபாசங்கள் எல்லாம் மாறுகிறது. இப்பொழுது என்னுடைய ஆசை என்னை இயேசுவே, இப்பொழுது என்னுடைய ஆசை பரிசுத்தமே, இப்பொழுது என் ஆசை உன்னத வீடு, இப்பொழுடைய ஆசை ஆத்துமக்களை கத்தர்கள் ரட்சிப்புகளாய் கொண்டு வருகிறது. இப்படி என்னுடைய ஜீவியத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் இப்பொழுது தெரிந்து விட்டது? கரங்களை எத்துங்க பார்ப்போம். நல்லா சத்தமாக பாடுவோமா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் பாடி தமிழில் பாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு சாட்சியான அருமையான பாடல். He is my everything.
ஆமென். இப்படிப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆறுதல்களையும் நமக்கு தந்து நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள் கிருபையுடன் நடத்த அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நாமும் அவரை கேட்போமா? புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்போம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் திவா, புது வேதனை தாரும் திவா, புது கிருபை தாரும் திவா, புது வேதனை தாரும் திவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். அவர் நம்மில் அன்பு கூறுவதில் எல்லை வைக்கவே இல்லை. இன்னும் 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 ஈவன் மோர் மோர் அவர் நம்மில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நாமும் அவரில் இன்னும் இன்னும் அன்பு கூறுவோம், அன்பு செய்வோம். பாடலாமா? மோல மோ பவ மோர் ஆஃப் யூ இன் மை லவ். More of you in my life.
ஜபநிலையிலே பாடுவோமா, ஜபமாய் பாடுவோமா, உண்மையான இதயத்தோடு பாடுவோமா. என் தோள்களே ஆண்டவரே, ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை மற்றவர்கள் காணட்டும் ஆண்டவரே, நான் உம்முடைய சீஷன் சீஷி என்று அறியப்படட்டும் ஆண்டவரே. போல மோபாவு மோர் ஆஃப் யூ இன் மை லவ், போல மோபாவு மோர் ஆஃப் யூ இன் மை லவ், ஐ வில் வர்ஷிப் யூ வித் ஆல் ஆஃப் மை ஹார்ட், ஐ வில் வர்ஷிப் யூ with all of my mind, I will worship you with all of my strength, for you are my Lord, you are my Lord. More more power, more of you in my love, more love, more power, more of you in my life, and I seek your face with all of my heart, I will seek your face with all of my mind, I will seek your face with all of my strength, you are my Lord, you are my Lord, for you are my Lord, you are my Lord, for you are my Lord, you my Lord. Hallelujah. Tamila paduvoma andum belanum nirevai enakku vena andavar nirevai nirevai. Hallelujah. Aradhikiravalile enoda jabathukku viral thaanga andavar. Amen. Andu belanu நீரைவாய் வேண்டுமே, அன்பும் தேனோ நீரைவாய் வேண்டுமே, முழுதயத்தோடே உம்மை பாடிவே, முழு சிந்தையோடு முழு பலத்தோடு உம்மை பாடிவேன், தீரன் தேவன், தீரன் தேவன், தீரன் தேவன், தீரன் முழுதத்தோடு உம்முகம் தேடுவேன், முழு சிந்தையோடு உம்முகம் தேடுவேன், முழு பலத்தோடு உம்முகம் தேடுவேன், நீரன் தேவன், நீரன் தேவன், நீரன் தேவன், more of you in my life.
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்திடுங்கள் என்று வேதம் கூறுவதை பாடலாக பாடி தேவனை துதிப்போமா? உங்கள் கவலைகளையும் உங்கள் கண்ணீரையும் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். பாரமில்லாமல் சுதந்திரமாக நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் செல்வோம். இசைக்கருவிகளையும் கரங்களையும் தயாராக வைத்து கொள்ளுங்கள். முழங்குவோம், தேவனுக்காக பாடுவோம். ஹல்லேலூயா. Cast your burden onto Jesus, for he cares for you. Cast your burden, cast your burden onto Jesus, for he cares for you. Again, cast your burden onto Jesus, for he cares for you. Cast your burden onto Jesus, for he cares. Hallelujah. Cast your burden onto Jesus, for he cares for you. Cast your burden onto Jesus, for he cares for you. Jesus, for he cares for you. Cast your burden onto Jesus, for he cares. உங்கள் மீது கண்கள் வைத்து, உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமீட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிட்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். அன்பருக்கு பின்னரே உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். அன்பருக்கு பின்னரே உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் இயேசுவை உயர்த்துங்கள். தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இந்த மீட்பர் உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இந்த மீட்பர் உங்கள் பாரத்தை வைத்திடு. ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து தூக்கடித்து காலடியில் கீழ்படுத்தி வீழ்த்திடுங்கள் சாத்தானை வீழ்த்திடுங்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய இந்த பாடல் தொகுப்பு ஆராதனை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாகவே இந்த வித்தியாசமான ஒரு ஜப வேளை இணையத்தில் இணைந்த நம்ம எல்லாருக்கும் மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தின் நிறைவோடு எங்களுடைய நித்திரைக்கு நாங்கள் கடந்து போக உதவி செய்யும். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த ராத்திரி உடைய வருகை இருக்குமானாலும் நாங்களும் எங்களுக்கு தந்திரக்கருமையான பிள்ளைகளும் உடைய ராஜ்யத்திலே சுதந்திர வழிகளாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும்.
இந்த ஜப நாட்களை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா. அப்பா வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்திருங்க ஆண்டவரே. இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி தார். அன்பின் இயேசுவே, இந்த நாட்கள் ஆசீர்வாதமாய் நிறைவேற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்க அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆவியிலும் ஆத்மாவிலும் உடைய பரிசுத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிட ஆண்டவர் உடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக செழித்து பூரித்திருக்க உதவி செய்யும். பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. ஷாலோம் அலைக்கும்.